Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. We wanna wish you a happy new year. We wanna wish you a happy new year. We wanna wish you a happy new year from the bottom of our heart. We wanna wish you a happy new year. We wanna wish you a happy new year. We wanna wish you a happy new year from the bottom of our heart. திருப்தி வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா கரீபியன்ஸோட 19th century ட்ரிங்க். ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் ரேன் அபிஷேக் வந்து ஒரு சூப்பரான இட்டாலியன் டிஷ் பண்ணி கொடுத்தா. ஸோ அவர் தான் இன்னைக்கு வந்து இந்த ட்ரிங்க் வந்து நமக்காக செஞ்சு காட்ட போகிறோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட செஃப்ஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் செஃப்ஸ் கிச்சன் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ வந்து நான் டேன் அபிஷேக்கை வர சொல்ல போகிறேன். நம்ம ப்ளூ புறாக்கா எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணுறத டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ லெட் மீ வெல்கம் டேன் அபிஷேக். எடுத்துக்கிட்டோம் தண்ணி வந்து பாயில் ஆகுது, கொதிக்கணுமா? கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரஞ்ச் ஜெஸ்ட் இதில் நான் போடுறேன். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ட்ரிங்க் இல்லையா? இதுக்கப்புறம் பாயில் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்போ என்ன பண்ணுவோம்? சின்னமன் ஸ்டிக் போட்டுடலாமா? ஸோ அதை எவ்வளோ போட்டுருக்கு? சின்ன பீஸ் போதுமா? சுகரை பேட் பண்ணுறோம். 1, 2, 3 10 செகண்ட்ஸா? இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வச்சிடலாமா? போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும் இல்லையா? ஒரு சிரப் மாதிரி வரணும். ஓகே. ஸோ இந்த வாட்டர் வந்து நல்லா திக்கான சிரப் மாதிரி வரணும். ஸோ இந்த சுகர் தான் வந்து நமக்கு அந்த சிரப்போட கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே டைம் போடலாமா? ஒரே டைம் போடலாம். ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாமா? ஒரே ஒரு டிராப் மட்டும். ஒரு டிராப் ஃபுட் கலர். ப்ளூ கலர் கிடைச்சிச்சுன்னா அதோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க வயலட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்க வயலட் கலர் ஒரு டிராப் யூஸ் பண்றோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி, ஒரு சிரப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டு உங்களுக்கு அதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ மாற்றிக்கலாமா? சூப்பர். ஸோ சூப்பரான ப்ளூ புறாக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து இது சோடாவில் மிக்ஸ் பண்ண போகிறோமா? ஓகே. இது நாங்கள் வந்து இதோட
சோடா அண்ட் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் போய் இதை ரெடி பண்ணலாமா? ரிஃப்ரெஷிங்கான ப்ளூ குராக்கா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரிங்க் பார்க்கறதுக்கே. எனக்கு தெரிஞ்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். டேன் அபிஷேக், தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து நீ நம்ம ஷோவில் பண்ணுறதுக்கு. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, தேங்க்யூ ஸோ மச் டேன். ஏன்னா இப்போ வந்து அந்த சின்னமன் ஸ்டிக்கோட அந்த ஃப்ளேவர் ப்ளஸ் இந்த ஆரஞ்ச் ஜெஸ்டோட அந்த ஃப்ளேவரில் சேர்ந்து சோடா எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு டேன். ஸோ வியூவர்ஸும் டெஃபினட்டாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஜீவிதா அலாங் டேன் அபிஷேக் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங், ஹாப்பி குக்கிங்.